நகாத்தி கிளம்பலாமா? உன கடல்ல எவ்வளவு வேலை இருக்குது? தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் ஏதோ பழக தோஸ்தில் அது மாதிரி சொல்லிட்டேன். தம்பி, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். பழகிட்டு பிரிஞ்சு போற வழி என்னன்னு எங்களுக்கும் நல்லாவே தெரியும். பெத்த பையன் மாதிரி பாத்திருக்கீங்க. உங்க மனசு என்ன பாடுபடும்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது தம்பி. பரவாயில்லம்மா, எங்க இப்படியா வாழ்க்கை புள்ள தனியாவே இருந்துட்டு போயிடுவோமோ நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா என் புள்ள மருமவனே ஒரு மாதிரி நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டம்மா. மா, என் புள்ள கார்த்தி என் உசுரே காப்பாத்தி ஊத்துட்டாம்மா. அது போதும்மா, அது போதுண்டா. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் இங்க இருந்துட முடியுமா என்ன? நான் உங்க வீட்டு பையன் தான், உங்க மகன் தான். வார வார சனி ஞாயிறு லீவு, நான் கண்டிப்பாக தான் வருவேன். என்ன அங்கிள், இப்பவே போய் ஆகணுமா? ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல? கண்டிப்பா மீனாட்சி, நீ எனக்கு ஒரு பேர பிள்ளைய மட்டும் பெத்து கொடு, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் உன் கூடவே, சரியா மீனாட்சி? பழாத மீனாட்சி, குடும்ப பாத்துக்கோ. சரிங்க, அப்ப நாங்க போறோம். போயிட்டு வா, நான் வழி அனுப்பிட்டு வந்துடுறா. போயிட்டு வாப்பா, போயிட்டு வாங்க தம்பி. வாங்க வாங்க வாங்க.